ஹாய், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது நம்ம ஷேர்கானில் எப்படி நம்ம ட்ரேட் பண்ணுறது, ட்ரேட் பண்ணி அதில் கூட ஏர்ன் பண்ணுங்கிற டீட்டெயில்ஸ் அண்ட் மியூச்சுவல் ஃபண்டை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இதான் என்னுடைய அக்கௌண்ட், ஷேர்கானோட அக்கௌண்ட்டு. ஸோ இது பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும், மெயின் பேஜ் இப்படி தான் இருக்கும். இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா வாங்கின ஸ்டாக்ஸ், இது வந்து லாங் டைம் ஹோல்டு பண்ணியிருக்க ஸ்டாக்ஸோட டீட்டெயில்ஸில் இருக்கும். கிராஃப் மாதிரி போட்டு என்னென்ன செக்டார் வைஸ் எப்படி இருக்குது. ஸோ இந்த பிளாட்ஃபார்ம் வந்து நல்ல பிளாட்ஃபார்ம் பார்த்திங்கன்னா, எப்படி எப்படி எல்லாமே இருக்கும். மிட் கேப்பில் எவ்வளோ வச்சுருக்கோம், லார்ஜ் கேப்பில் எவ்வளோ வச்சுருக்கோம், ஸ்மால் கேப்பில் எவ்வளோ வச்சுருக்கோம், மற்றபடி மொத்த டீட்டெயில்ஸும் இதில் இருக்கும். அதோடய டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக பார்க்கலாம். பார்த்திங்கன்னா கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ பார்த்திங்கன்னா 1,10,000, இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ வந்து 1,30,000 அந்த ரேஞ்சில் நான் வச்சுருக்கேன். பட் அதோட கரண்ட் வேல்யூ 1,10,000 தான். ஸோ இப்போதைக்கு நான் வந்து லாஸ்ட்டில் தான் இருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா லாஸ்ட்டில் கிட்டத்தட்ட 19,154 ரூபா அந்த மாதிரி மைனஸில் இருக்கேன். கொஞ்சம் பேலன்ஸ் இருக்குது, 15,000 நான் வந்து பேலன்ஸ் வச்சுருக்கேன் இன்னும் ஸ்டாக்ஸ் வாங்கணும் அப்படின்னா. ஓகேங்களா? ஸோ இது வந்து இதோட டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக பார்க்கணும் அப்படின்னீங்கன்னா இப்படி கொடுத்துட்டிங்கன்னா உள்ளே போயிடலாம் நீங்கள். ஸோ உள்ளே போயிட்டிங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த மாதிரி வந்துடும். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா அரவிந்து, பெல்லு, எஃப் கன்சியூமர்ஸ், HCC, கிரிசில், IFSBI, RVNL, சவுத் இந்தியன் பேங்கு, சுவிட்சர்லாந்து, டாடா மோட்டர்ஸ். இதான் நான் வச்சுருக்க ஸ்டாக்ஸ். அதோடய குவான்டிட்டி, அதோட ப்ரைஸ் இப்போ இன்வெஸ்ட் பண்ணி எவ்வளோ ப்ரைஸில் நான் வாங்கியிருக்கேங்கிறதுக்கான டீட்டெயில்ஸ் இது, அதோடய வேல்யூ இது, இது லாஸ்ட் ப்ரைஸ், இப்போ கரண்ட்டாக என்ன ப்ரைஸ் இருக்கும் அதோட ப்ரைஸுக்கு, இது மார்க்கெட் வேல்யூ, அதுக்கான வேல்யூவோட வந்துட்டு. ஓகேங்களா? ஸோ இதான் அதோடய டீட்டெயில்ஸ். ஸோ இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நல்லா இது பண்ணி பார்க்க முடியும். நீங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் தான் இதுதான் நான் சொன்னேன். இதில் பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு வந்து என்னன்னா லாங் டைம் வச்சுருக்கனால என்னென்ன கிடைக்குன்னா, இந்த அரவிந்துக்கு வந்து டிவிடெண்ட் கிடைக்கும், பில்லுக்கு டிவிடெண்ட் கிடைக்கும், கிரிசிலுக்கு டிவிடெண்ட் கிடைக்கும், ஆர்வியனலுக்கு டிவிடெண்ட் கிடைக்கும், சவுத் இந்தியன் பேங்க்குக்கும் டிவிடெண்ட் கிடைக்கும், டாடா மோட்டர்ஸ்க்கும் டிவிடெண்ட் கிடைக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஹோல்டு பண்ணிட்டே இருக்கலாம். நல்ல ரேட் வந்துச்சுன்னா நீங்கள் ஹோல்டு பண்ணிட்டே இருக்கலாம். இது வந்து எப்போனாலும் ரேட் இன்க்ரீஸ் ஆகும். பார்த்தீங்கன்னா இப்போ நான் கரண்ட்டாக வச்சிருக்க ரேட் வந்து 55 ரூபா 56 ரூபா வச்சுருக்கேன். பட் 45 ரூபா தான் இப்போதைக்கு வேல்யூ வந்து, இதோட வேல்யூ ஒரு வேல்யூ. பட் என்னோடய வேல்யூ கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. நம்ம பார்த்திங்கன்னா ஒரு 300 குவான்டிட்டி வச்சுருக்கேன், வேணுன்னா வாங்கிக்கலாம்னா கொஞ்சம். ஸோ அது மாதிரி. ஸோ 61 ரூபா ஒரு ஷேரோட ரேட்டு 61 ரூபா. நான் அதுமாரி 500 குவான்டிட்டி வச்சுருக்கேன், கிட்டத்தட்ட 30,000 ரூபா அதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதோடய வேல்யூ இப்போ 51 ரூபா தான். ஸோ 10 ரூபா மைனஸில் தான் இருக்கேன் எனக்கு இப்போ. பட் இதெல்லாம் ஒரு பெரிய மைனஸ்லாம் கிடையாதுங்க. ஸோ இது வந்து என்றைக்கு நானும் பூஸ்டப் ஆகி வரக்கூடியது தான். ஓகேங்களா? ஸோ இதுதான் இந்த இதான் என்னோடய போர்ட்ஃபோலியோ. ஸோ இங்கே தான் நான் ஏதாவது ஸ்டாக்ஸ் ஆட் பண்ணணும் அப்படின்னா ஆட் பண்ணிக்குவேன், இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னாலும் பண்ணிக்குவேன் நான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சுவிட்சர்லாந்துனா 1,700 சேலரி வாங்கி வச்சுருக்கேன். ஸோ அதோடய வேல்யூ பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ப்ரைஸு 2 ரூபா 55 பைசா. ஸோ 3 ரூபா 61 பைசாவில் வச்சுருக்கேன் நான் இப்போ. ஸோ இது வந்து சின்ன அமௌண்ட் தான், இது வந்து என்றைக்கு நானும் பூஸ்டப் ஆகும். ஸோ இது போக இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஆட் ஆகிருக்கிறதுலாம் பார்த்திங்கன்னா நான் லாங் டைமாக வச்சுருக்குது. நான் இப்போ க்ளோஸ் பண்ணால் கூட பண்ணலாம். ஸோ அது வந்து நான் மேலே போகுங்கிறதுனாடி நான் இதை வந்து ஹோல்டு பண்ணி வச்சுருக்கேன், விற்காமல் வச்சுருக்கேன். ஸோ இன்றைக்கே வாங்கி இன்றைக்கே விற்கிறோம் அப்படிங்கிறதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்கும். ஸோ ரிப்போர்ட்டில் போயிட்டிங்கன்னா ரிப்போர்ட்டில் ஆர்டர் ஸ்டேட்மெண்ட், ட்ரேடிங் டீட்டெயில்ஸ். ஸோ இதில் போயிட்டிங்கன்னா இன்றைக்கியோட டேட் இன்னையோட இது வரும் உங்களுக்கு. இன்றைக்கி நீங்கள் என்ன எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணீங்கிறது டீட்டெயில்ஸ் வரும் உங்களுக்கு. ஓகேங்களா? ஓகே, இது வந்து இன்றைக்கி வாங்கி இன்றைக்கே விற்றது. இன்னும் டைட்டன் ஷேர் வந்து பார்த்திங்கன்னா 20 குவான்டிட்டி வந்து 1,383 ரூபா அந்த ரேட்டுக்கு வந்து நான் வந்து செல் பண்ணியிருக்கேன். என்ன சொல்லி எஸ்எம் பிக் செல்லில் பண்ணியிருக்கேன். ஸோ அதுமாரி திரும்பி ஒரு 85 ரூபா 1,385 ரூபாவில் திரும்பி ஒரு 20 குவான்டிட்டி பண்ணியிருக்கேன். 10 குவான்டிட்டி 1,387 ரூபாவில் பிக் செல் பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாம் சேர்த்து 50 குவான்டிட்டி ஆச்சு. 50 குவான்டிட்டி திரும்பி பை பண்ணிட்டேன் நான். எவ்வளோன்னா 1,380 ரூபா 50 பைசாவில் நான் பை பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஸோ இதோடய ப்ராஃபிட் எவ்வளவு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஸோ இது வந்து ப்ராஃபிட் பண்ணிங்கன்னா எங்கள் காட்டும். ஸோ 229 ரூபா 50 பைசா என்னோடய ப்ராஃபிட், இன்னையோட ப்ராஃபிட் வந்து. ஓகேங்களா?
ஸோ ரொம்ப இன்னும் வச்சுருந்தா கூட இன்னும் கொஞ்சம் காசு வந்திருக்கும், பட் நான் போதும் அப்படிங்கிறது அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு 2 ஹவர்ஸில் நான் எடுத்தேன் காசு. ஒரு 2 மணி நேரம் பார்த்து நான் சரி நம்ம எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்து தான் அந்த அமௌண்ட்டு. பார்த்தீங்கன்னா இதில் வந்து ப்ரோக்ரேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு 50 ருபீஸ் கூட போகும், 30 ருபீஸ் போகும். ஸோ 30 ருபீஸ் போச்சுன்னா ஒரு 200 இன்றைக்கி என்னோடய ப்ராஃபிட் இதில் ஆட் ஆயிரும், 200 ருபீஸில் ஆட் ஆயிரும். ஸோ அந்த டீட்டெயில்ஸ்லாம் வந்து நான் ஃபர்தராக எப்படி அப்படின்னு டீட்டெயில்ஸ் நான் கொடுக்குறேன் ஓகேங்களா. ஸோ இதுதான் இன்றைக்கே வாங்கி இன்றைக்கே ட்ரேடு ட்ரேட் பண்ணுறதுக்கு இதாங்க ட்ரேட் நகவும் கொடுக்குறீங்கன்னா. ஸோ இது மாதிரி ஒன்று வந்துடும் நார்மல் ஆர்டர் பார்த்தீங்களா. ஸோ இது மாதிரி ஒன்று வந்துடும், இன்னும் பேஜ் வரல. ஆ ஓகே இங்கே தான். இப்போ என்ன பெல்லா பெல்லுன்னு டைப் பண்ணிங்கன்னா அந்த வந்துடும். ஸோ பெல் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இது இப்போ வந்து இங்கே வந்துடுச்சு. ஸோ இது பை பண்ணணுமா, பைனா இந்த பைனா வாங்கி என்னைக்கு நாள் விற்கலாம், இன்றைக்கி வாங்கி என்னைக்கு நாள் விற்கலாம். இது பிக் பை பிக் செல் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வாங்கி இன்றைக்கே விற்றுடணும். இஎம்எஃப் பை இதெல்லாம் எனக்கு தெரியாது, ஷார்ட் செல் இது மூணுமே எனக்கு தெரியாது. பை செல்லு பிக் பை பிக் ட்ரேடு இதுதான் எனக்கு தெரியும். ஸோ மொத்தம் மூணு எனக்கு தெரியாது, இதை பற்றி நான் தெரிஞ்சுக்கவும் விரும்பலை நான். அதெல்லாம் பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் க்ரிட்டிக்கலாக இருக்கும் கம்மியான ரேட் பண்ணுற மாதிரி. ஸோ அது இப்போ பார்க்க வேண்டாம், அது நம்ம குழப்பிடும் உங்களுக்கு அப்புறம் பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து என்ன ரேட்டு எவ்வளோ குவான்டிட்டி வேணும் இங்கே கொடுக்கணும். நம்ம கொடுத்துருனா அந்த ரேட் கொடுத்து ப்ளேஸ் ஆர்டர்னு கொடுத்துருன்னா ப்ளேஸ் ஆகிடும் அவ்வளோதான். இதுதான் வாங்குறதுக்கான மெத்தட்ஸு. ஸோ இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு நார்மல் ஆர்டர் எப்படி போடுது, ஒரு ஆர்டர் போட்டு அது எவ்வளோ நேரம் வச்சுருக்கிறது அப்படிங்கிறத பற்றி. ஸோ மற்றபடி இன்னும் தெரியாதவங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இதை பற்றி பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறைய பேர் மியூச்சுவல் ஃபண்டை பற்றி நிறைய தெரிஞ்சுக்க ஆசைப்படுவீங்க. ஸோ ஜஸ்ட் நான் என்னோடய போர்ட்ஃபோலியோ மட்டும் காட்டுறேன். ஸோ ஜஸ்ட்டு பாருங்கள், பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சதுன்னா நீங்கள் வந்து நீங்கள் ஆட் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் என்ன பேசன்ஸ் தான் முக்கியம், ரொம்ப பொறுமையாக இருக்கணும், மாதம் மாதம் இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே வரணும். ஸோ அதுதான் முக்கியம், மாதம் நீங்கள் ஒரு 500 ருபீஸ் இன்வெஸ்ட் பண்ணால் கூட போதும், அது மாதிரி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிட்டே இருக்கும். பார்த்தீங்கன்னா கரண்ட்டாக நான் வந்து இன்வெஸ்ட் பண்ண ரேட் பார்த்திங்கன்னா 35,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், எனக்கு கிடைச்ச பார்த்திங்கன்னா 43,470 ரூபா இன்வெஸ்ட் பண்ணிட்டு. ஸோ 8,470 ரூபா வந்து எனக்கு ப்ராஃபிட் கிடச்சிருக்கு, 24% ஓகேங்களா. ஸோ இதுதான் என்னுடைய ஆன்வல் ஒரு வருஷத்துக்கான பர்சன்டேஜ், 8.35% வந்து எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் கிடச்சிருக்கு, இது ஒரு 35,000 ரூபாயில் ஓகேங்களா. ஸோ 100,000 அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துக்கோங்க எப்படி இருக்கும்னு பார்த்துக்கோங்க. ஸோ இது என்ன, இது என்ன ஷேர்ஸ், அதோட டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கிடைச்சிடும். ஸோ நான் அது ஸ்டார்ட் பண்ணிட்டு விட்டேன், ரொம்பலாம் வாங்கலாம் ஒரு லெவலோட வாங்கி விட்டேன். ஸோ இதுதான் நான் வாங்கினது. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த கஷ்டத்தை கிளிக் பண்ணிங்கன்னா நான் எப்போ எப்போ வாங்கியிருக்கேங்கிற டீட்டெயில்ஸ்லாம் வரும். ஸோ நீங்கள் பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம். 2016 ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், 16, 17, 18 2017 மேக்ஸிமம் ஃபுல்லாகவே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கேன். 2018 வந்து ஒரு 3 மாதம் போட்டிருந்தேன். ஸோ அவ்வளோதான், அதுக்கப்புறம் 2018 நான் கெட்டவே இல்லை, அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டேன். 2019 நான் கெட்டலை நான், இப்போது வாங்கிட்டு 1 வருஷம் விட்டுட்டு நான். ஸோ அப்படி ஒட்டுமே எனக்கு இந்த ரேட்டில் இருக்குது. நான் அப்போலாம் பார்த்தீங்கன்னா அப்போ அதோடய என்ஐவி பார்த்தீங்கன்னா 35 ரூபா இருந்த என்ஐவி ஓகேங்களா. பார்த்தோம்னா 35 ரூபா 40 ரூபா அதான் அதோடய என்ஐவியாகவே இருந்துச்சு. ஸோ இப்போ அதோடய என்ஐவி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போவும் கரண்ட்டாக அந்த 39 ரூபா அந்த என்ஐவியில் தான் இருக்குது இப்போவும். ஸோ கரண்ட் என்ஐவி 39 ரூபா தான் இருக்குது. ஸோ அப்போ வாங்கின டேட்டுக்கும் இப்போ வாங்கின டேட்டுக்கும் பார்த்தீங்கன்னா, ஸோ அப்போல்லாம் நம்ம கொஞ்சம் ரொம்ப கம்மியாக கிடச்சிருக்கோம், 36 ரூபா என்ஐவியில் கிடச்சிருந்துருக்கும், நிறைய கிடச்சிருந்துருக்கும். ஸோ வாங்கி வாங்கி வச்சுருந்தீங்கன்னா இப்போ வந்து நல்ல ஒரு பூஸ்டப் ஆகிருந்துருக்கும் விஷயம் ஓகேங்களா. ஸோ இதுக்கு இது வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டு, நான் இது வந்து 5,000 இன்வெஸ்ட் பண்ணேன், 500 யூனிட் எனக்கு கொடுத்தாங்க. ஸோ இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இதோட டீட்டெயில்ஸ் கொடுத்தாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு என்ஐவி வந்து 10 ரூபா ஓகேங்களா கொடுத்து நான் 500 யூனிட் வாங்கி வச்சுக்கிட்டேன், நான் 5,000 செலவு பண்ணேன். ஸோ பார்த்தீங்கன்னா எவ்வளோ நான் ஹோல்டு பண்ணியிருக்கேங்கிற டீட்டெயில்ஸில் இருக்குது, கரண்ட் வேல்யூ எவ்வளவு, இதுக்கு பே அவுட்டு ரீஇன்வெஸ்ட்மெண்ட்டு
அந்த மாதிரி டிவிடெண்ட் அந்த ரேட்டில் கேட்குது. ஸோ அப்சல்யூட் ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டது. ஸோ இதுதாங்க இதோட டீட்டெயில்ஸு. ஸோ இதே மாதிரி நீங்கள் ஒரு பேஜ் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா இதாங்க அவங்களுக்கு ஷேர் அக்கௌண்ட். இந்த ஷேர் கார்டில் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா ஆப்ஷன்ஸும் இருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா, நீங்கள் வந்து எல்லாமே பண்ணிக்கலாம், ஈக்விட்டியும் பண்ணிக்கலாம், கமாடிட்டியும் பண்ணிக்கலாம், மற்றபடி எல்லாமே பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா. இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இது வந்து மியூச்சுவல் ஃபண்டு பார்த்திங்கன்னா. ஸோ இப்போ நம்ம கமாடிட்டி பண்ணால் கூட பண்ணிக்கலாம், ஸோ அதுக்கும் இது ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து ஷேர்ஸும் மியூச்சுவல் ஃபண்டு மட்டும் பார்த்துருக்கோம். ஸோ ஃப்யூச்சரில் நம்ம கமாடிட்டியை பற்றி பார்க்கலாம். ஓகேங்களா, ஓகே. இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணிட்டு உங்கள் ஃபீட்பேக் பற்றி சொல்லுங்கள். எதுவும் டவுட்னால் நீங்கள் தாராளமாக கேட்கலாம்.